கான்பூர் ஸ்டேடியத்தில் நடந்த இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான கடைசி ஒருநாள் போட்டியில் இந்திய அணி நிர்ணயிச்ச 338 ரன்கள் இலக்கை எடுக்க முடியாமல் 6 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைஞ்சிருக்கு நியூசிலாந்து அணி. இந்த போட்டியில் கோலி சிறப்பாக விளையாடினது மூலமாக செஞ்சுரி அடித்தார். கோலி 113 ரன்கள் அடித்ததன் மூலமாக சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் அதிவேகமாக 9000 ரன்கள் கடந்த வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. இதையடுத்து இவரோட செஞ்சுரி குறித்து கிரிக்கெட் வீரர்கள் பலரும் தங்களோட கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கோலி அடித்த செஞ்சுரியை பார்த்துட்டு ஷேவாக் வித்தியாசமான முறையில் கருத்து சொல்லியிருக்காரு. நேற்று நியூசிலாந்துக்கு இந்தியாவுக்கு இடையில நடந்த கடைசி ஒருநாள் போட்டியில் கோலி சிறப்பாக விளையாடி செஞ்சுரி அடித்தார். இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து அணி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாங்க. அதன்படி இந்திய அணி முதல்ல கிளம்பறங்கிச்சு. இதில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா கூட ஷிகர் தவான் உடனடியாக அவுட் ஆக அதன் பின்னால கிளம்புற இந்தியனுடைய கேப்டன் விராட் கோலி அதிரடியாக விளையாண்டாரு. அவரோட அதிரடினால 113 ரன்கள் அடிச்சாரு. அதன் மூலமா சர்வதேச ஒருநாள் பட்டியலில் அதிவேகமா 9000 ரன்களை கடந்த வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தையும் பிடிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் கோலிக்கு இது 32வது செஞ்சுரி ஆகும். மேலும் இந்த ஒரு வருஷத்துல மட்டும் கோலிக்கு இது 6வது செஞ்சுரி ஆகும். இதன் மூலமா கோலி அதிவேகமா 9000 ரன்கள் கடந்த வீரர்கள் பட்டியலில் டிவிலியர்ஸோட சாதனையை முறியடிச்சு முதலிடத்துக்கு போயிட்டாரு. இந்த நிலையில தான் இந்த செஞ்சுரியை பார்த்து ட்விட்டர்ல எல்லாருமே ஆச்சரியமா கருத்து சொல்லிட்டு வராங்க. இங்கிலாந்து கிரிக்கெட்டோட முன்னாள் ஜாம்பவான மைக்கேல் வேகன் இது குறித்து கருத்து சொல்லியிருக்காரு. அதுல விராட் கோலி தான் உலகின் சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் பிளேயர் யாராவது சொன்னா கண்டிப்பா அதை அப்படியே ஏத்துப்ப, அவங்க கிட்ட சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன்னு வித்தியாசமா பாராட்டியிருக்காரு. கோலியோட இந்த முரட்டத்தனமான ஆட்டத்தை பார்த்துட்டு இந்தியாவோட முன்னாள் ஆல்ரவுண்டரான முகமது கைஃபும் பாராட்டியிருக்காரு. அதுல செஞ்சுரி மீது கோலிக்கு இருக்கிற பசியும் அவருடைய ஃபார்மும் என்ன வேக்க வைக்குதுன்னு அவர் பாராட்டியிருக்காரு. இந்த நிலையில இந்தியாவோட முன்னாள் வீரரான விவிஎஸ் லக்ஷ்மணன் கோலி குறித்து கருத்து சொல்லியிருக்காரு. இவர் சில நாட்களுக்கு முன்னால கோலி தோனி அடியே இருக்கும் நட்பு குறித்தும் பேசியிருந்தாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவரோட ட்வீட்ல என்ன வகையான பிளேயர் அவர், என்ன அருமையான பிளேயர், இன்னொரு 100 செஞ்சுரி அடிச்சிருக்கீங்க, எப்படி உங்களை பத்தி வார்த்தைகளை விவரிப்பேன்னு அவர் பாராட்டியிருக்காரு. இவங்க எல்லாரும் இப்படி வித்தியாசமான முறையில பாராட்டியிருக்க ஷேவாக்கோட ட்வீட் தான் வைரல் ஆகிட்டு வருது. கோலி பத்தி அடிக்கடி கருத்து சொல்லிட்டு வர ஷேவாக் இந்த முறையும் பேசியிருக்காரு. இந்த முறை ஹிந்தியில் அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு, பா என்ன ஒரு செஞ்சுரி, ஒருத்தோட ரத்தத்துல செஞ்சுரி ஊறியிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் விளையாட முடியும். கோலிக்கு ரத்தத்தோட ஹீமோக்ளோபின் எல்லாத்துலயுமே செஞ்சுரி வரி இருக்குன்னு வித்தியாசமான முறையில ஷேவாக் பாராட்டியிருக்காரு. மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.